காலத்தில் தீபாவளி என்றாலே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருந்தே தீபாவளி ஜூரம் வந்துடும். காரணம், புத்தாடை பட்டாசுகளை எல்லாம் காட்டிலும் தனது தலைவர் என்று சொல்லும் கமல் ரஜினி படங்கள் ஒன்றாக வெளியாகுதுனால இவ்வளோ ரசிகர்கள் எல்லாரும் கொண்டாட்டத்திலே ஈடுபட இறங்கிடுவாங்க. ரசிகர்கள் கடும் மோதலும் இருக்கும். தியேட்டரில் டிக்கெட் வாங்க முண்டி அடிப்பாங்க. இப்போ மாதிரி அப்போ ஆன்லைன் எல்லாம் கிடையாது. மூச்சு முட்டை குறையாத டிக்கெட் எடுத்து வெளியே வருவதுங்களையும் போதும் போதும்னு சொல்லிட்டு ரசிகர்களுக்கு ரொம்பவே இதுவாயிடும். வேர்வையில் நடந்த சட்டையை கசக்கி பிழிந்து கொண்டு தான் வருவாங்க. பாதி பேர் டிக்கெட் கிடைக்காம அடுத்த காட்சி போடும் வரை தியேட்டர் வாசலே தவம் கிடப்பாங்க. அப்போது தீபாவளி திருநாளில் வெளியான ரஜினி கமல் படங்களை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாமா? 1983 வெளிவந்த தங்கமகன் தூங்காதே தம்பி தூங்காதே. தங்கமகன் 1983 ஏ ஜெகநாதன் இயக்கத்தில் வெளியானது. பூர்ணிமா ஜெயராம், ஜெய்சங்கர், தேங்காய் சீனிவாசன், சில்க் ஸ்மிதா உட்பட்ட பலர் நடித்தாங்க. இளையராஜா இசையில் பாடல்கள் சக்கை போடு போட்டது. அடுக்கு மாளிகை, மச்சான் பாரடி, பூமாலை, ராத்திரியில் பூத்திருக்கும், பாவா பக்கம் வா ஆகிய பாடல்கள் வந்து ரொம்ப சூப்பர் ஹிட் ஆனது. இந்த படம் அதே நாளில் எஸ்பி முத்துராமன் இயக்கத்தில் வெளியான கமல் நடித்த தூங்காதே தம்பி தூங்காதே படத்தை காட்டிலும் அதிக நாட்கள் ஓடி வெற்றி பெற்றது. கமல் இரட்டை வேடங்களில் முற்றிலும் மாறுபட்டு சூப்பராக நடித்திருந்த போதிலும் ரஜினியோட தங்கமகன் தான் வெற்றி பெற்றது. கமல் படம் ஆவரேஜ் ஹிட். தூங்காதே தம்பி தூங்காதே படத்தில் ராதா, சுலக்ஷனா, ஜமுனா, செந்தாமரை உள்ளிட்ட பலர் நடிச்சிருந்தாங்க. இளையராஜாவோட இசை படத்திற்கு ரொம்ப ப்ளஸ்ஸாக இருந்தது. தூங்காதே தம்பி தூங்காதே, வானம் கீழே, அட ராமா நீ நம்மக்கிட்ட, சும்மா நிற்காதீங்க, நானா நான் இல்லை, வருது வருது என பாடல்கள் பார்த்தீங்கன்னா நம்மளை ஆட்டம் போட வச்சது. 1987 தீபாவளிக்கு வெளிவந்த நல்லவனுக்கு நல்லவன் விசஸ் எனக்குள் ஒருவன். ஏவிஎம் நிறுவனத்தோட தயாரிப்பில் வெளிவந்த படம் தான் நல்லவனுக்கு நல்லவன். எஸ்பி முத்துராமன் இயக்கிய நல்லவனுக்கு நல்லவன் படம் ரஜினிகாந்துக்கு மாஸ் ஹிட்டை கொடுத்தது. இந்த படத்துக்கு விசு திரைக்கதை எழுதியிருக்காரு. இளையராஜாவோட இசை பளிச்சிறகம். ராதா, கார்த்திக், துளசி, வி கே ராமசாமி உள்ளிட்ட பலர் நடிச்சிருக்காங்க. சிட்டுக்கு செல்ல சிட்டுக்கு, உன்னைத்தானே, வச்சிக்கவா, முத்தாடுதே, நம்ம முதலாளி, என்னைத்தானே ஆகிய தேன் சிந்தும் பாடல்கள் இந்த படத்தில் இருக்கு. எனக்கும் ஒருவன் படத்தில் வந்து கமல் இரட்டை வேரங்களில் மாறுபட்ட கெட்டப்பில் நடித்திருந்த போதும் ரஜினியோடைய முன்னால் இது வந்து எடுபடவே இல்லை. எஸ்பி முத்துராமன் இயக்கிய படம். இளையராஜாவோட இன்னிசை, ஸ்ரீபிரியா, சோபனா, சத்யராஜ் உள்ளர் பலர் நடிச்சிருந்தாங்க. எனக்குள் ஒருவன், எங்கே எந்தன் காதலி, மேகம் கொட்டட்டும், முத்தம் போதாதே, தேர்கொண்டு சென்றவன் ஆகிய பாடல்கள் இந்த படத்தில் இருக்கு. ரெண்டு படங்கள் சூப்பர் ஹிட். நல்லவனுக்கு நல்லவன் தான் பயங்கரமான ஹிட். 1985 படிக்காதவன் ஜப்பானின் கல்யாணராமன் இரண்டு படங்களும் பார்த்தீங்கன்னா தீபாவளி ரேஸில் மோதிச்சு. படிக்காதவன் ராஜசேவகர் இயக்கத்தில் ரஜினி, சிவாஜி, அம்பிகா நடிப்பில் உருவான படம். இளையராஜாவின் இன்னிசை படத்தை தூக்கி நிறுத்தியது. ஜோடி கிளி, ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன், ஒரு கூட்டுக்கு கீழாக, ராஜாவுக்கு ராஜா நான் தான், சொல்லி அடிப்பேனடி ஆகிய பாடல்கள் முத்து முத்தான பாடல்களாக இருந்துச்சு. எஸ்பி முத்துராமன் இயக்க அதே ஆண்டில் வெளியான படம் ஜப்பானின் கல்யாணராமன். கமலுடன் ராதா, சத்யராஜ், வி கே ராமசாமி உள்ளிட்ட பலர் நடிச்சிருந்தாங்க. இளையராஜாவோட இசை பயங்கரமாக இருந்த போதும் இந்த படம் பார்த்தீங்கன்னா படிக்காதவன் படத்துக்கு முன்னாடி கொஞ்ச நாள் கூட நிற்க முடியல. 1986 வெளிவந்த மாவீரன் புன்னகை மன்னன் படம். புன்னகை மன்னன் ராஜசேகர் இயக்கத்தில் ரஜினி நடித்த படம். மாவீரன் அம்பிகா, ஜெய்சங்கர், சுஜாதா, விஜயகுமார் உள்ளிட்ட பலர் நடிச்சிருந்தாங்க. இளையராஜா இசையமைச்சிருந்தார். ஆனால் படம் கமலின் புன்னகை மன்னன் முன்னாடி எடுபடவே இல்லை. கே பாலச்சந்தர் இயக்கிய இந்த படம் அப்போதைய ரசிகர்களை இன்ப வெள்ளத்தில் மூழ்கி திளைக்க செய்தது. காதலர்களின் சுவாசமாக இருந்தது இப்படம். கமலுடன் ரேவதி, ரேகா, ஸ்ரீவித்யா, டெல்லி கலேஷ் உள்ளிட்ட பலர் வந்து நடிச்சிருந்தாங்க. கமல் முற்றிலும் மாறுபட்ட இரட்டை வேடங்களில் சேது, சாப்ளின் என நடித்து அசைத்திருப்பார். இளையராஜாவோட இசை மனதை மயக்கியது. ஏதேதோ, என்ன சத்தம், வான்மேகம், கவிதை கேளுங்கள், காலங்காலமாக, சிங்களத்து, மாமாவுக்கு உள்ளிட்ட பல பாடல்கள் இந்த படத்தில் இருக்குது. இந்த படத்தில் மேஸ்ட்ரோ இசை ஞானி வெஸ்டர்ன் மியூசிக்கை கொண்டு இந்த படத்தில் மியூசிக் போட்டிருந்தார். 1987 வெளிவந்த மனிதன் நாயகன். எஸ்பி முத்துராமன் இயக்கத்தில் ரஜினியின் பக்கவான ஸ்டைலில் உருவான படம் மனிதன். ரூபினி, ரகுவரன், மாதுரி, ஸ்ரீவித்யா உள்ளிட்ட பலர் நடிச்சிருந்தாங்க. சந்திரபோஸோட இசை செம மாசாக இருந்தது. காலை காலை, மனிதன் மனிதன், முத்து முத்து பெண்ணே, வானத்தை பார்த்தேன், ஏதோ நடக்கிறது ஆகிய பாடல்கள் இந்த படத்தில் இருக்குது. மணிரத்னம் இயக்கத்தில் கமலோட புதிய பரிமாணத்தில் உருவான படம் இது. கமலுடன் சரண்யா, கார்த்திகா, ஜனகராஜ் உள்ளிட்ட பலர் நடிச்சிருந்தாங்க. இளையராஜாவோட பாடல்கள் தேன் சிந்தும் ரகம் போல இருந்தது. நான் சிரித்தால் தீபாவளி, நிலா அது வானத்து மேலே, அந்திமகை, நீ ஒரு, தென்பாண்டி சீமையிலே ஆகிய பாடல்கள் இந்த படத்தில் இருக்குது.
ரெண்டு படங்களில் நாயகன் படம் தான் சூப்பர் ஹிட். நாயகனில் கமல் நடிப்பு பரவலாக பேசப்பட்டது. என்ன நடிப்பியா, மனுஷன் பிச்சு உதறிட்டாரியா என ரசிகர்கள் சிலாகரித்தாங்க. மனிதன் படம் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக ஹிட் அடிச்சது. 1989 வெளிவந்த மாப்பிள்ளை விசஸ் வெற்றி விழா, ராஜசேகரோட இயக்கத்தில் ரஜினி, அமலா, ஸ்ரீவித்யா உள்ளிட்ட பலர் நடிச்சிருந்தாங்க. இளையராஜாவோட இசை படத்திற்கு விருந்து அளிச்சது. என்ன தான் சுகமோ, என்னோட ராசி, மானின் இரு கண்கள், உன்னைத்தான் நித்தம், வேறு வேலை உனக்கு என பாடல்கள் ரசிக்க செஞ்சிருந்தாலும், வழக்கமான காமெடி, ஸ்டைல், டான்ஸ் என பின்னணி எல்லாத்தையும் பின்னி பெடல் எடுத்திருப்பார் நம்ம ரஜினி. அதே வேளையில் வெளியான வெற்றி விழாவில் கமல், பிரபு இணைந்து நடிச்சிருந்தாங்க. படம் ஆவரேஜ் ஹிட். சசிகலா, அமலா, குஷ்பு, ஜனகராஜ் உள்ளிட்ட பலர் நடிச்சிருக்காங்க. இளையராஜாவோட இசை சகாப்தம். மாறுகோ மாறுகோ அப்படின்ற பாடலே போதும் அவரோட வெற்றியை சொல்ல. ஆனாலும் மாப்பிள்ளை படம் தான் ஜெயிச்சிருக்காரு நம்ம ரஜினி. மேலும் இது போன்ற சினிமா செய்திகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒரு வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்து சேரும்.